வெட்னஸ்டே. ஏ அந்தே அந்தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். விமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம பிரியங்கா நல்கர் வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரியங்காவையும் அக்ஷிதாவையும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் விஷ் பண்ணி ஒரு பொக்கேலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு தருணம். இந்த பிக்ஸெல்லாம் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் நம்ம பிரியங்கா நின்றுட்டு இருக்க இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஷூட்டிங், அதாவது இப்போது பிரியங்காவோட அம்மா வீடு இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு போல இருக்குது. பிரியங்காவுக்கு, அதாவது சீதாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும், இவங்க தான் உங்கள் சம்பந்தி அப்படின்னு உங்கள் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா வந்து சவால் விட்டுருக்காங்க. அதனால் இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் மறுவீடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்திருக்காங்களான்னு தெரியலை. இன்னொரு பக்கம் சீதா மட்டும் வரல, சீதாவோட தங்கச்சியும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்திருக்காங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸும் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கணும். கண்டிப்பாக சீதா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து லாக் பண்ணி ஹீரோவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு. ராமனையும் உண்மையிலேயே வேறு லெவலில் ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஒரு ரெண்டு எபிசோடு தான் பார்த்தேன், அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க நம்ம பிரியங்கா. இந்த அளவுக்கு வித்தியாசமான ரோலாக இருக்கே, அவங்க ப்ரீவியஸாக பண்ண சீரியலுக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதையில் நல்லா நடிச்சிட்ருக்காங்க. வாயில் ஒரு கிளிப்புமே போட்டு நடிச்சிட்ருக்காங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் கண்டிப்பாக அவங்கள தேடி வரும் அப்படின்னு